بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وجاءت سيارة فأرسلوا واردهم فأدلى دلوه قال يا بشرى هذا غلام وأسروه بضاعة والله عليم بما يعملون. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃப்ஸீர் விரிமுறையில் சூரா யூசுஃபினுடைய 18வது வசனம் வரை பார்த்தோம். கடைசியாக சகோதரர்களெல்லாம் சதி வலை பின்னி ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையால் தந்தையிடமிருந்து யூசுஃபை திருப்ப வேண்டும், பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் கிணற்றிலே கொண்டு வந்து ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் போட்டுவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அதன் இரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய சட்டையிலே தேய்த்து எடுத்து வந்து ஓநாய் யூசுஃபை தின்றுவிட்டது என்று அவர்கள் பொய்யாக சொல்ல, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிற்கு பல்வேறு ஆதாரங்களை வைத்து இவர்கள் உடன் சென்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓநாய் தின்னவில்லை என்பதும், இவர்கள் சகோதரர்கள் ஏதோ சதி செய்திருக்கிறார்கள் என்பதும் ஹதரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. கடைசியாக அவர்கள் சப்ருன் ஜமீல், நான் அழகிய பொறுமைதான் இப்போது எனக்கு உள்ள ஒரே வழி, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுகிறேன் என்று சொல்லுவார்கள். அதுவரை பார்த்து முடித்தோம். கடைசியாக தஃப்ஸீரில் இப்படி ஒரு கேள்வி வந்தது, அதாவது அவர்களெல்லாம் சொல்லுவது பொய் என்று தெரிகிறது, ஓநாய் தின்னவில்லை என்று தெரிகிறது, அப்படியானால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும், உடனடியாக மக்களை கூட்டி, பொதுமக்களை கூட்டி அல்லது ஊரை கூட்டி, இவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள், என் மகனை எனக்கு தாருங்கள் என்று தேடியிருக்கலாம், முயற்சித்திருக்கலாம், இவர்களை ஊரை சேர்ந்து மிரட்டியிருந்தால், இவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இவர்கள் போட்ட கிணற்றிலேயே போய் மீட்டிருக்க முடியுமே என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள். ஏன் பொறுமையாக இருந்தார்கள்? இதுக்கு பேர் வந்து பொறுமை இல்லை. கடந்த வாரம் கடைசியாக சொன்னோம், அல்லாஹ் வழங்கிய ஏதாவது பலா முசீபத்துகள் வந்திருந்து அதில் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பேர் பொறுமை. ஒரு எதிரி அக்கிரமம் பண்ணுறான்னு தெரியுது, நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது, அது அந்த அக்கிரமத்தை சகித்து கொள்ளுவதாக அமையும். அநியாயக்காரன் அநியாயம் செய்கிற போது, கண்ணுக்கு முன்னாலே அக்கிரமம் நடக்கிற போது நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் பொறுமையே அல்ல. பிறகு ஏன் ஹதரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருந்தார்கள் என்ற கேள்வி முக்கியமானது. அதற்கு பல்வேறு பதில்கள் சொல்லப்பட்டது. முதல் பதில் என்னென்னா, அல்லாஹுவிடமிருந்து உத்தரவு வந்திருக்கலாம், விட்டுருங்க, நீங்கள் யூசுஃபை தேடவும் வேண்டாம்,
இவங்கள்ட்ட துருவி விசாரிக்கவும் வேணாம். அதை ஓனாய் தின்றதா உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கான், அதோட விட்டுருங்க, தேட வேண்டாம் என்று அல்லாவிடமிருந்து உத்தரவு வந்திருக்கலாம். எனவே ஒரு நபி நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது பொறுமைக்குரிய இடம் அல்ல, அல்லாவுடைய உத்தரவு அந்த மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று, ஒருவேளை தேடுவதற்காகனு இறங்கினா இவர்கள் எங்கே கண்டுபிடித்து ஏதாவது நம்மை செய்து விடுவார்களோ என்று எண்ணி அந்த சகோதரர்கள் சொல்ல முடியாது, கொலை செஞ்சாலும் செஞ்சிருவான். ஏற்கனவே அவரை கிணற்றில் போடுவதற்கு முன்னால் அவர்கள் அடித்த அடியெல்லாம் கடந்த வார தஃப்ஸீரிலே சொன்னோம். இப்போ இவ்வளோ தூரம் பண்ணவே கண்டிப்பாக கொலை செஞ்சாலும் செஞ்சிருவான். யூசுப்புக்கு இதற்கு மேலும் வேறு ஏதும் தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்ற காரணத்தால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு தெரியுது யூசுப் எங்கோ உயிரோடு தான் இருக்கிறார். அது இறைவனிடமிருந்து வகையாய் அவருக்கு அந்த செய்தி கிடைத்திருக்கலாம். அதனால் பேசாமல் இருந்து விட்டார்கள். இப்போது அடுத்த கட்டம், கிணற்றில் விழுந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆனார்கள், அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டது யார், அதற்கு பிறகு எங்கு போனார்கள் என்பதை பற்றிய செய்தி எல்லாம் இந்த வார தஃப்ஸீரில் வருகிறது. வசனம் 19, 20, 21 மூன்று வசனங்கள். முதலில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்போம். வலம்மா ஜாஅத் வஜாஅத் சய்யாரத்து, ஒரு பயணக்குழு ஒன்று வந்தது. ஃபர்சலு வாரிதஹு, அவர்களில் தண்ணீர் எடுப்பவரை அவர்களெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். தண்ணீர் எடுப்பவர் கிணற்றுக்கு வந்து அதுலா தல்வோ, தன்னுடைய வாளியை கயிற்றோடு சேர்த்து கிணற்றிலே அவர் இறக்கினார். காலயா புஷ்ரா ஹதா குலாம், இது என்ன சுபசோபனம், இதோ சிறுவன் என்று அவர் சப்தம் எடுக்கிறார். காரணம், வாளியோடு கயிற்றை பற்றியவராக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே வருகிறார்கள். யா புஷ்ரா ஹாதா குலாம், சுபசோபனமே அல்லது நல்வாழ்த்து உண்டாவதாக, இதோ சிறுவன் என்று சொல்லுகிறார். வஅஸ்ஸலூஹு பிதாஅத்தன், யூசுப்பை கண்டெடுத்தவர்கள் அவர்கள் மறைத்து விட்டார்கள். எப்படி பிதாஅத்தன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஒரு வியாபார சரக்காக. அல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கறிந்தவன். வஷரௌஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மஹ்தூதா, எண்ணப்படக்கூடிய சில அற்பமான குறைவான விலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விற்றுவிட்டார்கள். வகானூ ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், இந்த விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாக ஆசை இல்லாதவர்களாக இருந்தார்கள். وقال الذي اشتراه من مصر, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விலை கொடுத்து மிஸ்ரிலே வாங்கியவர், மிஸ்ரு தேசத்தை சார்ந்தவர் வாங்கியவர், லிம்ராஅத்திஹி, தன்னுடைய மனைவிக்கு அவர் சொன்னார், அக்ரிமி மஸ்வாஹு, இந்த சிறுவனுடைய இடத்தை நீ சங்கைப்படுத்து, இந்த சிறுவனுடைய தங்குதலை நீ கண்ணியப்படுத்து. அசா ஐ என்ஃபானா, இந்த சிறுவன் நமக்கு பலனளிக்கக்கூடும். அவ் நத்தஹிதஹு வலதா, அல்லது நாம் அவனை குழந்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடும். கதாலிக்க மக்கள் நான் யூசுஃபில் அருதி, இவ்வாறே நாம் பூமியில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்ல இடமளித்தோம். ஒளின் உடல்லி மகூமின் தழுவீலில் அகாதி, கனவுகளுக்கான விளக்கங்களை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹு வாலிபுன் அல அம்ரே, அல்லாஹு தன் காரியத்திலே மிகைத்தவன். உலகின் அக்தர் அண்ணா சிலாய் ஆலமும், மனிதர்களில் அதிகமான பேர் அறிய மாட்டார்கள். இப்போ இதில் கிணற்றுக்கு பிந்தைய கிணற்றில் போடப்பட்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இந்த மூன்று ஆயத்துகளிலே விளக்கப்படுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணற்றில் போடப்பட்ட பின், நாம் கடந்த வாரம் சொன்னோம், தண்ணீர் உள்ள கிணறு தான்,
இருந்தாலும் தொடும் தூரத்தில் ஒரு பாறை இருக்கிறது. பாறையில் ஏறி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து கொண்டார்கள். அல்லாஹுவினுடைய அறிவிப்புகள் வகியாக ஜிப்ரீல் வழியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கிறது அந்த சிறு பிராயத்தில். அது வந்தது நபித்துவ வகியா அல்லது சாதாரணமாக ஒரு மலக்கு வந்து அறிவித்த வகியா என்பதில் இருவேறு கருத்துக்கள் உண்டு. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிணற்றிலேயே அல்லாஹுவினுடைய தகவல் கிடைக்க ஆரம்பித்தது. இப்போது பயணக்குழு வருகிறது. பஜாஅத் சையாரத்துல், பிரயாணத்தில் போகக்கூடிய பிரயாண குழு அங்கே வருகிறது. இந்த பிரயாண குழு சம்பந்தமாக இரண்டு கருத்துக்கள் தஃப்ஸீர்களில் உண்டு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், வேறொரு அதாவது மதியன் தேசத்தில் இருந்து மிஸ்ரை நோக்கி போகிற ஒரு வாலிப கூட்டம், பயணம் கூட்டம், அவங்க போகிறது வந்து மதியனில் இருந்து மிஸ்ருக்கு போகிறார்கள். போகிற வழியில் அல்லாஹுடைய ஏற்பாடு அவர்கள் பாதையை தப்பாக வந்துடுறாங்க. வழக்கமாக அவங்க போன ரூட்டில் போயிருந்தால் இந்த கிணறு வந்திருக்காரு. அல்லாவா வந்து வழி தவற வைக்கிறான் போல் இருக்கு. இந்த கிணத்து வழியாக அவங்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எந்த வழின்னு தெரியாமல் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த வழியில் வருகிறார்கள். வர்ற இடத்துல கிணறு தண்ணி இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே தண்ணீரை எடுத்தால் அந்த தண்ணீர் எடுப்பதற்கு அனுப்பிய கயிற்றின் வழியே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பிடித்து கொண்டு மேலே வந்து விடுகிறார்கள். குடியிருப்புகளை விட்டும் வெகு தூரம் நகர்ந்து வெளியே இருக்கிற கிணறு அது. அதிகபட்சமாக அந்த கிணத்துல ஆடு மேய்க்கிறவங்க, ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறவங்க தான் வருவாங்க இதுக்கு முன்னாடி. அது ஏதோ ஒரு பயணக்குழுவை எல்லாம் வேற ரூட்ல திருப்பி விட்டு தப்பான பாதையில போக வச்சு அவங்கள இந்த கிணத்துக்கு வர்றாங்க. இது இந்த கிணறை பற்றி வந்த பயணக்கூட்டத்தை பற்றி ஒரு செய்தி. இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இன்னொரு செய்தியும் எழுதுகிறார்கள், இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார்கள். கிணற்றினுடைய தண்ணீர் மிகவும் உப்பு கரிக்கும் வண்ணம் இருந்தது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றுக்குள்ளே போட்டவுடன் அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராக, இனிமையான தண்ணீராக அது ஆகிவிட்டது. அப்போ இவங்க வந்து கரெக்டாக ஒரு ஆளை தண்ணி எடுக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க இந்த பயணக்குழுவினர்கள். அவருக்கு பேர் மாலிக்குன்னு பேர், மாலிக் இப்னு தஹர் அல் ஹுசாரி. அவரை தான் தண்ணி எடுக்க அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் வந்தார். வந்து வழக்கமாக கிணத்துல அந்த கயிறில் வாளியை கட்டி இறக்குவாங்களே அந்த மாதிரி இறக்கி எடுத்தால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு மேலே வந்து விட்டார்கள். இப்போது கிணத்துல தண்ணியை அங்கே விட்டு விட்டு மேலே தூக்கும்போது அழகிய சிறுவன் ஒருவன் கிணற்றோடு தொற்றியவராய் இவர் வந்தபோது அதை பார்த்து விட்டவர்கள், பார்த்து விட்ட அந்த மாலிக் என்பவர் அந்த அழகை பார்த்து விட்டு உடனடியாக சத்தம் போட்டார். யா புஷ்ரா அப்படின்னு சத்தம் போட்டார். யா புஷ்ரான்னா நல்ல செய்தியே, நல்வாழ்த்தே, மிகப்பெரிய அதிர்ஷ்டமே இப்படியெல்லாம் அர்த்தம். அவர் தன்னை அறியாமல் அழகிய சிறுவன் ஒருவன் தண்ணி எடுக்க போய் இவ்வளவு அழகான சிறுவன் கிடைத்து விட்டானே என்று சத்தம் போடுறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டமே, வாழ்த்து, சுப செய்தியே அப்படிங்கிற மாதிரி சத்தம். பொதுவாக ஏதாவது நல்லது நடக்கும்போது ஒருவர் அதிர்ச்சியாக திடீரென்று ஒரு நல்ல செய்தியை சொன்னால் யா புஷ்ரா அப்படின்னு வார்த்தையில் சத்தம் போடுவது உண்டு. அந்த மாதிரி அடிப்படையில் அவர் சத்தம் போட்டார். சத்தம் போட்டதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். ஒன்று, இவ்வளவு அழகான பையன் நமக்கு கிடைச்சிட்டானேங்கிற சந்தோஷம். அல்லது இப்படி கூட இருக்கலாம், என்னன்னா விலைக்கு வைத்தா நிறைய விலைக்கு போவானே, இந்த ஒரு பையனை வச்சே பணக்காரன் ஆயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ அழகான பையனை வந்து சேல் பண்ணால் நிறைய விலைக்கு போகும். இப்படி அவர் என்னமோ நோக்கத்தில் அவர் சத்தம் போட்டிருக்கிறார். இவர் யா புஷ்ரா அப்படின்னு கூப்பிட்டார். இந்த புஷ்ரான்னு கூப்பிட்ட வார்த்தையில்
தப்சீல்களில் அதிலேயும் ஒன்று ரெண்டு செய்தி எழுதுகிறார்கள். அவர் வந்து அதிர்ஷ்டமே நல்வாழ்த்தே சுப செய்தியெல்லாம் சொல்லலை. புஷ்ராங்கிறது இந்த தண்ணி எடுக்க போன ஒரு கூட போன ஒரு ஆளோட பேர். அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு தண்ணி எடுக்கிறப்போ. இப்போ உடனே இவர் சிறுவர் மேலே வந்த உடனே, ஏ புஷ்ரா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டது அந்த பின்னாடி நின்று ஆளை கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு. அல்லாமா அஹமஷ் ரஹமத்துல்லாஹி அலிஹி திருக்குறானுடைய விரிவையாளர், அவர் எழுதுறது என்னென்னா, இந்த எடுக்க போனார்ல தண்ணி எடுக்க போனவர் மாலிக்குன்னு அவருக்கு பேர். அந்த மாலிக்கினுடைய கூட உள்ள பொம்பளை பேர், அவங்க வீட்டுக்காரம்மா பேர் புஷ்ரா போன்று. ஏன்னா புஷ்ரா என்பது பெண்களுக்கு வைக்கப்படுகிற பெயர். அது வந்து ஆண்களுக்கு சொல்கிறதுன்னா பஷீர்னு வைப்பாங்க, பஷீர்னு வைப்பாங்க, இல்லாட்டி அபிஷர்னு வைப்பாங்க. அதனுடைய பெண்பாலில் தான் புஷ்ரான்னு வைப்பாங்க. அப்போ அது அவருடைய மனைவியாக இருக்கலாம். அழகான குழந்தை பார்த்த உடனே, ஏன் புஷ்ரா இங்கே வந்து பாரு அப்படின்னு கூப்பிடுறாரு என்றும் ஒரு கருத்து உண்டு. இப்படி சிறுவனை பார்த்த அந்த அழகில் மயங்கி அவர் சொன்ன வார்த்தை. இப்போ என்ன அல்லாஹ் சொல்கிறான், கண்டு எடுத்துட்டாங்க, மேலே வந்தாச்சு இவ்வளோ அழகான சிறுவன். இதை ஒரு வியாபார சரக்காக அவர்கள் இந்த பையனை மறைச்சிட்டாங்கன்றான். என்ன மறைச்சிட்டாங்க? இந்த ஆயத்திற்கு விளக்கம் என்னென்னா, இந்த எடுத்தவர் யோசிக்கிறார். வாளிக்கு தண்ணியை விட்டு எடுத்தவர், தண்ணி இறக்கி போனவர் யூசுப்பு கிடச்ச உடனே யூசுப்பை பக்கத்தில் வச்சு நின்று யோசிக்கிறாரு, நாம் இந்த பையனை மறைச்சிட்டா என்ன? கிணத்துலேருந்து எடுத்தோன்னு சொல்லக்கூடாது கூட வந்திருக்கிற பையனை குழுவில் உள்ள மற்றவங்கள்ட்ட. அவங்க எல்லாம் ஒரு ஜமாத்தாக இருக்கிறாங்க. போய் கிணத்துல இந்த பையன் கிடச்சான்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது கூடுன்னு சொல்லுவாங்க. சரி, வேறு என்ன செய்யலாம்? வழியில் கண்டெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம எல்லாத்துக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, அது இல்லாமல் நாங்கள் விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பயணக்குழுவில் வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பொருளை வாங்குவாங்க. அது இறைச்சி வாங்கினாலும் கோதுமை வாங்கினாலும் மாவு வாங்கினாலும் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே. அப்போது இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டுருவாங்க, மற்றவங்கள்லாம் பார்ட்னர் ஆகக்கூடாது, கண்டெடுத்த நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் பேசாமல் நம்ம இப்படி சொல்லிடுவோம், என்னென்னா தண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் போனோம், அப்போ கிணத்துக்கு பக்கத்தில் யாரோ ஒரு குடும்பம் இருந்தாங்க, இந்த பையனை மிசிறில் கொஞ்சம் விற்று கொடுங்கன்னு எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, ஆக மொத்தத்தில் வியாபாரம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் அதுதான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் போய் மிசிறில் விற்றோம்னா வித்த காசை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த தண்ணி நமக்கு யார் கொடுத்தாங்களோ அந்த கிணத்துக்காரங்களுடைய பையன் இவர் அப்படின்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யூசுஃபை அவர்கள் மறைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, கிணத்துலேருந்து எடுத்தாச்சு, கிணத்துலேருந்து எடுத்தவங்களை இவனுகள்லாம் வந்துட்டானோ சகோதரர்கள்லாம் வந்து பார்த்து இவங்க கையில் யூசுப் இருக்கிறத பார்த்துட்டானோ, பார்த்துட்டு இது எங்களுடைய சகோதரன், நாங்கள் தான் இப்படி பண்ணோன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் பட்டுன்னு என்ன பண்ணானுவோ, இது எங்கள் வீட்டில் உள்ள அடிமை தப்பி ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடிமையாக அவரை சொல்லுகிறார்கள். வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு யூசுஃபை ஒரு மிரட்டு மிரட்டுறானுவோம், கண்ணை உருட்டி நாக்கை கடித்து அவனை ஏதாவது பேசுனா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல, அவரும் ஆமான்னு, இவன் எங்களுடைய தப்பி ஓடிவிட்ட அடிமை, நாங்கள் இவனை தேடிட்டு வந்திருக்கிறோம். அது விஷயம் என்னென்னா, அந்த சகோதரர்கள் இப்போது வெளியே எடுத்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன் சும்மா கொடுக்கணும், அதில் கொஞ்சம் காசு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். இப்போது விற்பனையாளராக அவன் மாறணும். அவன் மாறணும்னா என்ன செய்யணும்னா, இது எங்களுடைய அடிமை, நீ வேணால் வச்சுக்கிறதுனா ஒரு விலையை கொடுத்து வச்சுக்கோன்னு டீலிங் பேசுறதுக்காக அவரை மிரட்டிட்டான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. கேட்டால் இப்படி தான் சொல்லணும், நீ அடிமைன்னு சொல்லணும். அவரும் அதே மாதிரி ஆமான்ட்டார். மனசுக்குள்ளே அவர் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு நினச்சிருப்பார்.
இவனுங்க வந்து இவர் எங்களுடைய அடிமை தப்பி ஓடி விட்டார்னு சொல்லுது. அப்படியும் எழுதுறாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கொலை செய்து விடுவதாக ஹிப்ரு மொழியிலே அவரை மிரட்டினார்கள் சகோதரர்கள். ஏன்னா அங்கே நிற்கிறவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. ஹிப்ரு மொழியில் இவங்க வீட்டில் பேசிக்கிற மொழி அது, இப்ரானி மொழி. இந்த மத்தியன்லேருந்து மிஸ்ருக்கு போயிட்டுருக்கிற பயணக்குழுவுக்கு அந்த மொழி தெரியாது. அதனால் அவங்கள நிற்க வச்சுக்கிட்டே அந்த மொழியில் பேசியிருக்கானுங்க. உண்மை கிண்மை சொன்னேன்னா கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த மொழியில் சொன்னது அவங்களுக்கு புரியலை. சமயங்களில் மொழி தெரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டு நாம் ஏதாவது பேசிடுவோம். சில நேரங்களில் விவகாரம் ஆயிரும், அவன் மொழி தெரிஞ்சவனாக இருப்பான். கடைசியில் எனக்கும் அந்த மொழி தெரியுமா, அப்போ மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும். இங்கே அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூசுப் அலிகிஸ்லாம் ஆமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு பேசி நீ கொடுக்கறத கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்குறாங்க. அதான் சொல்கிறான், வணிகச்சரக்காக அவர்கள் யூசுஃபை ஆக்கிவிட்டார்கள். விதாஅத் அப்படின்னா வியாபாரத்தில் உள்ள சரக்கு பொருளுக்கு சொல்கிறது. ஆக இப்போ ஒன்று, கிணத்துல கண்டெடுத்தவன் கூட உள்ள பயணம் கூடுவிட்ட மறைச்சிட்டான், அவன் அதை வணிக பொருளாக ஆக்கிவிட்டான்ற அர்த்தம். இந்த ரெண்டாவது கருத்துப்படி இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து வந்துட்டானுங்க, வந்து எங்களுடைய தப்பி ஓடிவிட்ட அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூசுஃபும் ஆமாம் சரின்ட்டார். ஏதோ காசு கொஞ்சம் அற்பமான காசு கொடுத்துட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க. பெரிய நல்ல ரேட்டெல்லாம் பேசலை. காரணம் இவனுக்கு என்னென்னா, ஆளை நீ கூட்டிகிட்டு போனால் போதும், என்ன காசு வேணாலும் கூடு. ஏன்னா இந்த மாதிரி தரமான ஒரு அடிமைக்கு அழகான ஒரு சிறுவனுக்குள்ள விலையே வேறு, அந்த விலையெல்லாம் இல்லை. அற்பமான காசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டா போதுங்கிற மாதிரி குறைந்தபட்ச காசில் வாங்கிட்டாங்க. இப்போ இன்னொன்று இருக்குது, யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வுத்தாலா இவர்களிடமிருந்து யூசுஃபை எடுத்து செல்ல இறைவன் வகுத்திருக்கிற வியூகம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்கிறாங்க, கிணத்தில் போட்டுட்டு மூணு நாள் கழிச்சான் இந்த விஷயம் நடக்குது. யார் இந்த வாளியில் எடுத்து கிணற்றில் இருந்து யூசுஃபை வெளியேற்றுகிற நிகழ்வு மூணாவது நாள் தான் நடக்குது. இவங்க வந்து போனவனுங்க மூணு நாள் கழித்து கிணத்துல போட்டவங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு குரூப்பாக வந்திருக்கான். யார், சகோதரர்கள்லாம். மூணு நாள் கழித்து வந்து பார்த்தா தண்ணி எடுக்கிறவருக்கு பக்கத்தில் யூசுஃப் வெளியே நிற்கிறார். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க, இவர் எங்கள் வீட்டிலிருந்து தப்பி ஓடின அடிமை, எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி நாங்கள் வேணால் உனக்கு விற்றுறோம், நல்ல விலையாக பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்க அவர்கள் அதற்கு பிறகு விலை சொல்லி விட்டார்கள். ஆக இதை விற்றது யார், கிணத்தில் தண்ணி எடுக்க போனவரா அல்லது சகோதரர்களா என்பது தெரியலை. இப்படி ரெண்டு கருத்து இருக்குது. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாற்றை தெளிவாக எழுதும்போது இந்த வார்த்தையே எழுதுகிறாரு, ரப்புக்கு அலமு இஹ்வத்துஹு பாஹு அமிஸ் செய்யாரா, பயணக்குழு விற்றதா அல்லது சகோதரர்கள் விற்றார்களா என்பதை அல்லாஹுவே அறிவான் அப்படிங்கிறாங்க. இப்போது யோசித்து பார்த்தா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்தில் ஒரு கனவு காண்றார். அந்த கனவை நடத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது, கிணத்தில் போடப்படுகிறது, அவரை திரும்ப மீட்டெடுத்து விற்கப்படுகிறது, அதன் மூலமாக அவர் மிஸ்ருக்கு போகிறார். வேறு வார்த்தையில் சொல்கிறதுன்னா, இவரை க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்தால் அல்லாஹ் க்ளோஸ் பண்ணுற இடத்துலேருந்து அவரை புதுசாக வாழ வைக்கிறதுக்குள்ள வழியை பிறக்க வைக்கிறான். அதாவது எதிரிகள் எதை வைத்து ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்களோ அங்கிருந்து இறைவன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறான். அதுதான் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எந்த இடத்திலும் அப்படி ஒரு முற்றும் அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அதுதான் ஒரு துவக்கமாக அமையும். இங்கே யூசுப் அலிகிஸ்லாம் வெளியே எடுக்கப்பட்டது இந்த மாதிரி அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டாங்க. சரி, ஹஜ்ரத் யூசுப் அலிகிஸ்லாமை அவங்க விற்ற போய் இவங்க வாங்கினாங்க, கம்மி விலைக்கு வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு வாங்குறதுல யோசித்தாங்களாம், வேணாங்கிற மாதிரி கொஞ்சம் பின் வாங்கியிருக்காங்க. யார், அந்த பயணக்குழு. ஒருவேளை ஏதாவது சில அடையாளங்களை வச்சு இது ஏதோ நல்ல குழந்தையாக இருக்குது, நபிமார்கள் பரம்பரையோ என்னமோ ஏதாவது இருக்கலான்னு மனசுக்குள்ளே லேசாக
அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்ததுனாலேயோ என்னவோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேக் வாங்கியிருக்கிறாங்க வேண்டாங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் இவனுகள்லாம் சேர்ந்து நீ கொடுக்கறத கொடு. சில நேரம் ஃபஸ்ட்டு துவக்கத்தில் பார்த்தா இந்த விற்கிறவரும் வாங்குறவரும் பேசுகிற டீலிங் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். சமயத்தில் விற்கிறவர் இறங்கவே மாட்டார், முடிஞ்சால் இல்லாட்டி இங்கே சரக்கே இல்லை போயிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி குவாலிட்டியான சரக்குலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, வாங்கினா வாங்க இல்லாட்டி போங்க அது அப்படி இருந்துட்டு போகுது அப்படியா இப்படியான்னு பயங்கரமாக பேசுவாங்க. இவர் வாங்குறவரும் அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்பார். கடைசியில் அவன் வாங்க மாட்டாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த விற்கிறவனுக்கு வேறு வழி இல்லை, ரொம்ப இறங்கிடுவான். ரொம்ப இறங்கினா சரி இப்போ கொடுக்குறத கொடுக்குற மாதிரி ஆகிடும். சாதாரணமாகவே பார்க்குறமில்ல, ஆட்டோ டிரைவரே 300-ல் 6 இருப்பார், கடைசியில் 150-ல் வந்து முடியும் இல்லாட்டி தர்றது தாண்டுருவார், இல்லாட்டி அந்த வழியாக தான் போகிறேன் உன்னை இறக்கிவிட்டு போகிறேங்கிற அளவுக்கு நிலைமை இறங்கி போயிடும். அப்படி தான் இவனுங்களும் ஆரம்பித்தாங்க. அவங்க வாங்கலைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் இப்போ அந்த வார்த்தை தான் சொல்கிறேன், இப்போ ஷரவுகு பி தமனின் பக்ஸின் அற்ப விலைக்கு அவர்கள் விற்றுவிட்டார்கள். ஏன் அற்ப விலைக்குன்னா அவங்க வாங்குற மாதிரி தெரியல, அவங்களுக்கு என்னமோ ஒரு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளே எல்லாம் போட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க இவன் வாங்காமல் போனான்னா யூசுஃபை கையில் வச்சுக்கிட்டு திரும்ப பழையபடி புதிய மறுபடியும் ஆரம்பிக்கணும், அதனால் வேறு வழி இல்லை தலையில் கட்டி தான் ஆகணும். என்னமாவது சமயத்தில் சொல்கிறோம்ல முதல் போனியே நீங்கள் தான் அப்படியா இப்படியான்னு என்னமாவது சொல்லி அவர் கையில் தலையில் கட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணி அற்ப விலைக்கு அவர்கள் வாங்குகிறார்கள். இவர் வாங்காமல் இருந்ததுக்கு என்ன காரணங்கிறப்ப எழுதுகிறாங்க ஒரு செய்தி, என்ன தெரியுமா, அந்த வீட்டிலேருந்து இந்த பையன் அடிமை பையன் ஓடி வந்துட்டான்னு சொன்னால் விலைக்கு வாங்கின பிறகு நம்மள்ட்ருந்து ஓடிட்டா என்ன பண்ணுறது, என்ன அந்த சிந்தனை வரும்ல, இவன் வந்தவன் எங்கள் அடிமையை உங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா சரி சொல்லுப்பா என்ன விலகலாம். அவன் கூட ஒரு வார்த்தை சொன்னான், அபுதுன் அபகமின்னா, இவன் எங்கள் அடிமை எங்கள்டிருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வாங்குறவனுக்கு பிரச்சனை வருமில்ல நம்மள்டிருந்து ஓடிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சில பேர் அப்படியும் எழுதுகிறாங்க, அல்லாம முஜாஹித் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க இந்த இதனுடைய தஃப்சீரில் அப்படி ஒரு செய்தி எழுதுகிறாங்க, என்னன்னா இந்த பையனை வாங்கிக்கிறோம் முதல்ல இனிமேல் ஓட மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் இனிமேல் ஓட மாட்டான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு காசை கொடுத்தா போதுன்னு வாங்கிட்டு ஓடிட்டானு. ஆக அவர்கள் விற்று விட்டார்கள். அற்ப காசுக்கு இங்கே ஒரு வார்த்தை வருது, பக்ஸுன்னு ஒரு வார்த்தை. அரபியில் பக்ஸ் என்பது அற்ப காசு, செல்லாத காசு, ஹராமான காசு, இதுக்கெல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் இந்த எல்லா அர்த்தத்தையும் உள்ளடக்கி சொல்லிட்டான், அவர்கள் ஒரு ஹராமான விலையில் அதை விற்றார்கள், அல்லது அற்ப விலையிலே விற்றார்கள், அல்லது குறைந்த விலையிலே விற்றார்கள். அன்னைக்கு நான் ரெண்டு டைப்பில் நாணயங்கள் இருந்தது, என்னென்னா ஒன்று எடையில் நிறுத்து நாணயம், எடை போடுற நாணயம், இன்னொன்று என்றது 10 காசு 20 காசு காலனா அரையனா இப்படி என்றதுங்கிறது ரொம்ப அற்பம், நிறுத்து கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இப்போ அல்லாஹ் இவங்களை விற்ற இடத்துல என்ன சொல்கிறான்னா, தராஹிமம் அழகுதா, எண்ணி கொடுக்குற திருகங்களுக்கு யூசுஃபை விற்றார்கள். எண்ணி கொடுக்குற திருகங்களுக்கு விற்றார்கள்னா நிறுத்து கொடுக்குற ஹை குவாலிட்டியான நாணயங்களில் யூசுஃபை விற்கப்படலை வாங்கப்படலை, எண்ணி கொடுக்குற காசுகளில் காலனா அரையணாங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ள அடிப்படையில் விற்றுருக்குறாங்க. ஹராமுன்னு கூட வைக்கலாம், காரணம் என்னென்னா அடிமையை விற்று காசு பார்க்கலாம் அது ஹலாலு, இது அடிமை இல்லை அசல்ல, அடிமை இல்லைன்னா இவர் உரிமையானவர், இவர் அடிமை கிடையாது சுதந்திரமானவர். ஒரு சுதந்திரமான மனுஷனை விலைக்கு விற்கக்கூடாது சந்தையில். அந்த காலத்திலேயே அதாவது அடிமைகள் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலேயே என்ன சட்டம்னா சந்தையில் அடிமைகள் கிடைக்கும், ஆண் அடிமைகள் பெண் அடிமைகள் விலைக்கு வாங்குவார்கள், ஆனால் யாரும் ஒரு சுதந்திரமானவனை வாங்க மாட்டாங்க. இவன் அடிமை என்று பொய் சொல்லி விற்கிறான், ஆனால் யூசுப் சுதந்திரமானவர், எனவே இந்த காசு ஹராமான காசு. அல்ல அதை சொல்கிறான், எண்ணப்படுகிற அற்ப திருகங்களுக்கு ஹராமான முறையில் விற்றார்கள் அப்படிங்கிறது இந்த ஆயத்தினுடைய கருத்து. இதில் ஒரு வார்த்தை சொல்கிறான், அவங்க அவ்வளவும் ஆசை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு இப்போ காசு பிரதானம் அல்ல, யூசுஃபு போகணும்,
காசு பிரதானமாக இருந்தால் இந்த விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டான், யூசுஃபு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைத்து கானு ஃபீஹி மின ஸாஹிதீன், இதில் அவர்கள் அற்ப விலைக்கு விற்றார்கள்ங்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, 22 திருகங்கள் பேசியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அழகான சிறுவனுக்கு விலை பேசுகிறதா இருந்தால் தீனார்களில் தான் பேசணும். தீனார்னால் தங்க காசு, திருகம்னா வெள்ளி காசு. இவன் தீனாரில் ரேட்டே சொல்லலை, வெறும் திருகமில் ரேட்டு சொல்லியிருக்கான். அதுவே ரொம்ப மோசம். அந்த திருகத்திலையும் ஒரு 500 திருகம் 1000 திருகமெல்லாம் இல்லை, 100 திருகம் கூட இல்லை, வெறும் 22 திருகத்துக்கு வித்துருக்கிறான். 22 திருகம்னால் அவங்க 11 பேர் இருந்தாங்க, ஆளுக்கு ரெண்டு திருகங்கிறது ஒன்றுமே இல்லாமல் காசு, சாயா குடிக்கிற காசு மாதிரி அது. அந்த காசுக்கு வித்துருக்கான பாருங்க. அதுலேயும் விற்றுட்டு ஆளுக்கு 2 திருகம் பிரித்து கொடுக்குறப்போ, அந்த நம்ம கடந்த வாரம் கூட சொன்னமல்ல, அந்த சகோதரர்களில் ஒருத்தர் யகூதான் இருந்தார். யகூதான்னா அவர் அப்பப்போ நல்லவர், எப்பவுமே நல்லவர்னு சொல்ல முடியாது, அப்பப்போ நல்லவர். அவனுக்கு கொலை பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா கொலையெல்லாம் பண்ணாதீங்க கிணத்துல தள்ளுங்கம்பார், கொஞ்சம் பெரிய முசீபத்திலேருந்து இறக்கி விட்டு சின்ன முசீபத்தை கொடுப்பார். அதனால் இப்போதைக்கு இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, இருக்கிற குளக்கட்டையிலும் இந்த குளக்கட்டை பரவாயில்லைங்கிற மாதிரி 11 பேத்தில் இவர் கொஞ்சம் பரவாயில்லாதவர். அவன் ரொம்ப வரம்பு மீறுற மாதிரி போகிறப்போ அந்த கிணத்துல போடுறதுக்கு முன்னாடி அடித்தானுங்க, மாறி மாறி அடித்தானுங்க. அப்போ இவர் தான் சீனில் வந்தார். வந்து நம்ம என்ன பேசணும், கொல்லக்கூடாது, கிணத்துல போகிறது தானே பேசணும், பின்னையா இப்போ வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு நிறுத்தினார். அந்த யகூதா தான் காசு கொடுத்தப்போ, எனக்கு வேணாம், நீ வந்து உண்மை சொல்லி விற்றுருந்தா பரவாயில்ல, நீ அடிமை தப்பி ஓடின அடிமைன்னு சொல்லி விற்கிற, இந்த காசு எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் மட்டும். ஆக 22 திருகங்கள் என்பது ஆக அற்பமான காசு. இதுதான் இறைவன் பஹ்ஸுங்கிற வார்த்தையில் சொல்கிறான், அற்ப கிரயத்திற்கு அவர்களை எல்லாம் விற்று முடிக்கிறார். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்போ வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர் சகோதரர்களோடு வந்து சதிவலையில் சிக்கி கிணற்றுக்குள்ளே போடப்பட்டு, ரப்புல் ஆலமீன் அவரை மிகப்பெரிய சங்கையோடு அவரை வெளியே கொண்டு வந்து இப்போ ஒரு பயணம் குழுவிட்ட அவர் ஒப்படைக்கப்பட்டு மிஸ்ரை நோக்கி செல்லுகிற அந்த பயணக்குழுவோடு புறப்படுகிறார். இவர் யூசுஃபை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தாங்க, கரெக்ட் ரூட் அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு, வேறு ரூட்டில் எங்கேயோ மாறி போயிருக்கிறாங்க. ஒரு அனுமானத்தில் இப்படி போகலான்ட்டு போவாங்க, இப்போ இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பெல்லாம் இல்லையில்ல, என்னமோ போட்டு அப்படி இந்த பக்கம் போகலாமான்னு வந்தாங்க. அப்படியே வந்த இடத்துல யூசுஃபை வலித்து எடுத்துகிட்டு திரும்ப போனால் அவங்க எந்த ரூட்டில் போகணுமோ அந்த நேரான வழி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அவ்வளவுதான், அந்த நேர் வழியில் அவர்கள் மிஸ்ருக்கு பயணப்படுகிறார்கள். மிஸ்ரு தேசத்திற்கு போனதற்கு பின்னால் மிஸ்ரில் கொண்டு போய் ஏதாவது ஒரு விலைக்கு சந்தையில் வச்சு விற்கிறதுங்கிறது முடிவு. இப்போது வாங்கியவர்கள் மிஸ்ருக்கு போனதற்கு பிறகு சந்தைக்கு வந்து விட்டார்கள். வாங்கினவர் அவர் பேர் கித்ஃபீர் அப்படின்னு பேர், கித்ஃபீர் அப்படிங்கிறவர் தான் வாங்குகிறார். அவர் வந்து மிஸ்ரு தேசத்தினுடைய நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நிதி காப்பாளர், ஹசானாக்களை பராமரிக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் பேர். அவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தவர், அவர் தான் வாங்குகிறார். சும்மா சந்தைக்கு வந்தார், வந்து வாங்கலான்னு பார்த்தா இவ்வளவு அழகான பையன் விலைக்கு நிற்கிறாங்க. எப்போவாவது திடீர்னு அப்படி வரும், பொதுவாக அடிமைகள்ங்கிறவங்க, பஞ்சத்தில் அடிபட்டவங்க, தலைவெறி கோலமாக இருக்கிறவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க, எங்கிருந்தாவது நாட்டில் அகதிகளை அப்படி இப்படி வந்தவங்க, வழி தெரியாமல் மாட்டினவங்க, அல்லது ஒரு ஊரில் ஏதாவது படையெடுத்தால் நிர்கதியாகி கைதியாக மாட்டினவங்க, இவங்கெல்லாம் தான் வந்து மிஸ்ரில் பொதுவாக சந்தையில் விற்கிறது பழக்கம். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு ஒரு பரம்பரை பெருமை உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே அவ்வளவு அழகான பிள்ளைய வந்து அங்கே நிறுத்தின உடனே சாதா மக்கள் யாரும் வாங்கலை. டைரக்டாக நிதி அமைச்சராக இருக்கிறவர், பெரிய போஸ்டில் இருக்கிறவர், கித்ஃபீருங்கிறவர், அவரே வாங்கிறதுக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் இவர் நிதி அமைச்சர்னா அப்போ அரசராக இருந்தவருக்கு பேர் ரையான்னு பேர். அவர் தான் நாட்டை ஆளக்கூடியவர், அரசருக்கு பேர் ரையான். அந்த அரசருக்கு கீழே உள்ள நிதி அமைச்சகத்தினுடைய அந்த காப்பாளருக்கு பேர் கித்ஃபீர்.
கிருத்திபீர் தான் இதை வந்து வாங்க வர்றார். இந்த ரையான் சம்பந்தமாக செய்திகள் கிதாபுகளில் தப்சீர்களில் வருது. ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக பின்னாடி வந்த உன்னை இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டார் அவர். ரையான்ங்கிறவர் யூசுப் அலி இஸ்லாத்தை ஈமான் கொண்டு யூசுப் அலி இஸ்லாம் ஹயாத்தோடு இருக்கிறப்பவே அவர் மௌத்தாயிட்டார். யார் அந்த ரையான்ங்கிற அந்த தேசத்தினுடைய அதிபர். இப்போ வாங்கின கிருத்திபீர் தான் வந்து சங்கையாக வைக்க வேண்டும் என்று இவரை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார் வீட்டில். ஃபஸ்ட்டு இந்த ரையான்ங்கிறவர் அதிபராக இருந்தார். ஈமான் கொண்ட நிலையில் அவர் மௌத்தானதுக்கப்புறம் வேறு ஒரு மன்னர் வந்தார். அந்த மன்னருக்கு பேர் காபூஸ்ன்னு பேர். அந்த காபூஸை அதிபராக ஆகிறார். அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் இவரை போய் கூப்பிட்டாங்க. முன்னாடி உள்ள மன்னர் ரையான், நான் ஈமானுடைய அழைப்பு கொடுத்தேன், அவர் ஏற்றுக்கிட்ட முஸ்லீம் ஆனார், நீங்களும் முஸ்லீம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி காபூஸை போய் கூப்பிட்டப்போ அப்படியெல்லாம் ஆக முடியாதுன்ட்டார். நான் என்னுடைய பழைய இதுலேயே நான் இருந்துக்கிறேன், நெருப்பை வணங்கக்கூடிய எங்களுடைய இதில் இருந்துக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்ட்டார். ஒரு 17 வயசு சந்தையிலே ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாமை கித்ஃபீர் அவர்கள் அந்த நிதி அமைச்சகத்தினுடைய காப்பாளர் 17 வயதிலே வாங்கி கொண்டு வருகிறார். 17 வயசில் வாங்கிட்டு வந்தால் ஒரு 17 வயது வாலிபன் ஆக உலகத்தினுடைய பேர் அழகனாக ஒருவர் சந்தையில் நின்னா அந்த சந்தை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய இது. ஆளுக்காலும் விலை கேட்டாங்க, வாங்கலாம் வாங்கலான்ட்டு. யார் யாரோ என்னென்னமோ விலை. சில வரலாறுகளில் இப்படி கூட இருக்குது. யாரோ ஒரு கிழவி ஒரு நூல் கண்டு கையில் எடுத்துகிட்டு போச்சான் சந்தைக்கு. அது ஏதோ நூல் தைக்கிற பொம்பளை நூல் கண்டு எடுத்துகிட்டு ஓடிடுது, குடு குடு குடுன்னு சந்தைக்கு ஓடுது. எங்கே போகிறேன்னா யூசுஃபை வாங்கலான்ட்டு போகிறாங்க. அவன் அங்கே ரேட்டு வேறு மாதிரி தீனாரில் போயிட்டுருக்கு, திருகத்தில் போகலை, தீனாரில் போயிட்டுருக்கு. நீ எங்கே நூல் கண்டை தூக்கிட்டு போகிறேன்னு இருக்கு. அந்த கிழவி சொல்லித்தான், இல்லை வருங்காலத்தில் யூசுஃபை வாங்கறதுக்கு இப்படி ஒரு கிழவி போனான்னு யாராவது சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வரலாற்றில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குமல்ல அப்படின்னு சொல்லித்தான். உண்மையாலுமே அந்த கிழவி இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல இருக்குது. அது வாங்கலைங்கிறது வேறு, வாங்கிறதுக்காக முயற்சி எடுத்துச்சு. அது அதுக்கு உள்ள ஒரு நூல் கண்டு ஒரு நூல் கொத்த கையில் எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி யார் யாரோ போட்டி போட்டு கடைசியில் மன்னர் கிருத்திபீர் தான் அதை வாங்குகிறார். மிகப்பெரிய விலைகளில் போகுது. 17 வயசில் அவர் வாங்கிட்டு வர்றாரு. 13 வருஷம் அவங்க வீட்டில் வைக்கிறார். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கிய கித்ஃபீருடைய வீட்டில் அவருடைய ஆயுட்காலம் 13 வருஷம் கழியுது. மொத்த வயசு 30 அவங்க வீட்டிலையே முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி யூசுஃபை ஈமான் கொண்ட மன்னர்னு சொன்னமே ரையான், அவர் தான் வந்து வீட்டில் இருந்த யூசுஃபை அவர் வந்து அமைச்சராக ஆக்குகிறார். அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் முதன் முதலாக ரையான் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜா, அந்த நாட்டினுடைய மன்னர் மூலமாக அவர்கள் 30 வயதில் அமைச்சராக ஆகிறார்கள். அமைச்சராக ஆகி 3 வருஷம், சரியாக 33 வயசு வருகிற போது அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுக்கிறான், ஞானத்தை கொடுக்கிறான். ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் 33 வயதிலே அவர்கள் நபியாகிறார்கள். இங்கே பெரும்பாலான தப்சீர்களுடைய கருத்து இதுதான். ஒரு சில பேர் மட்டும் இல்லை, அவங்க கிணத்தில் இருந்தப்பவே நபி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று கருத்து சொல்லுகிறார்கள் என்றாலும் அதிகமான பேர் அக்கருத்திலே இல்லை. ஆக 33 வயதில் இவர்கள் நபியாகிறார்கள். யோசிச்சு பார்த்தா நீண்ட நெடுங்காலம் ஒரு மிஸ்ரு தேசத்தில் அமைச்சராக இருந்து பின்னாலே மன்னராகி, ஏன்னா மௌத்தா போகிறப்போ வயசு 120, அது எல்லாத்துக்கும் உறுதி செய்யப்பட்ட செய்தி. 120 வயசு அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் வஃபாத் ஆகிறார்கள். 33 வயசிலே அவர்கள் நாட்டினுடைய பெரிய அமைச்சராக, பின் சில காலத்திற்கு பின்னாலே மன்னராக அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள்னா ஒரு 33 வயசுலேருந்து கணக்கு போட்டால் இப்படி ஒரு 67, அப்படி ஒரு 87 வருஷம், 87 வருஷம் நாட்டினுடைய உயர்ந்த பதவியின் இருக்கைகளிலே அமர்ந்து விட்டு சென்றவர்கள் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம்.
ஆனால் என்ன, எவ்வளோ பெரிய சீட்டில் உட்காந்தாலும் மாறி மாறி இந்த சூராவுடைய கடைசியில் வருது. அவர் வாயில் வந்த துவா அதுதான், தவஃபனி முஸ்லிமன் வாலஹிப்னி பிஸ்ஸாலிஹி. நம்ம எல்லாரும் அடிக்கடி ஓதுறோம் உதவிகளுக்கு பின்னாடி, தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ் என்னை வந்து ஒரு நல்ல முஸ்லிமாக மௌத்தாக்கு, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வை அப்படிங்கிறத மட்டும் கேட்ட மிகப்பெரிய பேணுதலான அரசராக ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாம் இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று இருந்தது, இந்த இவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த காலத்திலேயே ஃபிரவுன்களினுடைய தொடரும் வந்து கொண்டிருந்தது அதே மிஸ்ரில். என்ன, நம்ம ஏற்கனவே ஃபிரவுனை பற்றி பேசினப்ப சொல்லியிருக்கோம், மிஸ்ரை யார் ஆண்டாலும் அவர்களுக்கு பெயர் ஃபிரவுன். தனிப்பட்ட பேர் தான் ரையான் அப்படிங்கிறது, காபூஸ் அப்படிங்கிறது. அந்த ஃபிரவுன்ங்கிறது ஒரு போஸ்ட், அது ஒரு பதவி, பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, ராஷ்டிரபதி அப்படிங்கிற மாதிரி. அப்போது ரையான் என்பவர் ஒரு ஃபிரவுனாக இருந்திருக்கிறார், அதுக்கு பின்னாடி காபூஸ் என்பவர் இருந்திருக்கிறார், இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இப்படியும் எழுதுகிறாங்க, அரசராக இல்லாவிட்டாலும் மூசாவுடைய ஃபிரவுனும் யூசுப்பும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 120 வயசு இவருக்கு, அவன் மௌத்தாகும் போது 400 வயசு. யார், ஃபிரவுன் மௌத்தாகும் போது. ஃபிரவுனுடைய 400 வயசுக்கு உள்ள யூசுப்பினுடைய வயசு வருது. எனவே ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டினுடைய அரசராக, நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற காலத்திலேயே போஸ்டில் இல்லாத அந்த ஃபிரவுனும் அப்போ இருந்திருக்கிறான். மூசாவின் ஃபிரவுனின் காலமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் காலமும் ஒரு நேரத்தில் இணைந்தது என்று தஃப்சீர்களில் இருக்கு. அந்த அடிப்படையில் மிஸ்ர் தேசத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்கிற மகனாக, பெரிய தலைமகனாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2 தங்க காசு ஒரு அடிமைக்கு கொடுத்தாவே ரொம்ப பயங்கரமான வேலை. அடிமைகள் வந்து 100 திருகம், 500 திருகம், 1000 திருகம், இவ்வளோதான் அடிமைக்கு விலை. இவர் திருகத்தில் பேசப்படலை, யூசுப்பினுடைய விலையை அங்கங்கே நின்றவங்க எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் இவங்களுடைய அழகை பார்த்து கடைசியில் விலையை கூட்டி விட்டாங்க. ஒரு சில நல்லடியார்கள் இருப்பாங்க, விலையை மட்டும் கூட்டி விடுவான், வாங்கவே மாட்டான், சைடில் உட்காந்துட்டு சும்மாவாவது, அவன் வாங்க போகிறதெல்லாம் இல்லை, விலையை மட்டும் கூட்டி விட்டுரு. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக விலை கூடி யூசுப்பை ஒரு கட்டத்தில் விற்க முடியலை. சரி, கடைசியில் நிற்க வச்சு இடம் போடு ஒன் முடிவு பண்ணிட்டான். வாங்குற இடத்துல நடந்த விஷயம், நிற்க வச்சு இடம் போடுவோன்னா சரி நிற்க வச்சு என்ன, வெள்ளியில் இடம் போடு, கஸ்தூரியில் இடம் போடு, பட்டில் இடம் போடு, என்னென்னமோ மாறி மாறி அங்கே ஏழை நடக்கிற இடத்துல பலத்த சர்ச்சைகள் இவரை வந்து வாங்கிட்டு போகிறதில்ல. கடைசியில் இல்லை, தங்க காசுன்னு வந்த உன்னை இடம் போடுறதெல்லாம் விட்டாங்க, தங்க காசே போதும் அதை பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 2 தீனார் 4 தீனார் வந்தாவே ரெக்கார்டு, டோட்டல் எகிப்தில் தங்க காசு 4 கொடுத்து ஒரு அடிமையை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாலே பெரிய ரெக்கார்டு. இந்த கித்துஃபீர் பார்த்தாரு, இது இப்படி விலை ஏறிட்டுலாம் போயிட்டு இருந்துக்கிட்டு இங்கே உட்காந்து ரொம்ப டைம் ஆகுது, இவரை வாங்குற விஷயத்தில் 20 தங்க காசை எடுத்து வச்சிட்டார் முன்னாடி, 20 தீனார் மிஸ்ர் தேசத்தில். அதுக்கு முன்னாடி அந்த சந்தையில் வரலாறுலேயே கிடையாது இப்படி ஒரு விலை. 20 தங்க காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். கத்திபீர் என்பவர் தங்க காசை வாங்குகிற போது அவர் இப்படித்தான் இந்த அடிப்படையில் தான் வாங்கினார். வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருந்தார். வேறு மாதிரி ஏறத்தால 13 வருஷ காலங்கள் அந்த வீட்டில் இருந்தபோது வாங்கிட்டு வந்து வீட்டில் மனைவி வீட்டை சொல்கிறார், இவரை நன்றாக பார்த்துக்கொள், இவரை கண்ணியமாக வைத்துக்கொள், இவருடைய தங்கும் இடத்தை ஒதுங்கும் இடத்தை கண்ணியப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். சொல்லி உத்தரவிட்டு கொண்டு வந்து வைக்கும்போது அவர் 2 வார்த்தை சொல்கிறார். என்ன, ஒன்று, இவர் அநேகமாக நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பார், ரொம்ப பிரயோஜனமாக இருப்பார். என்ன, ஒரு பெரிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய கித்துஃபீர் இருக்கு, அவங்க காரியத்தையெல்லாம் நல்ல கவனிக்கிற மாதிரி ஒரு பர்சனல் பிஏ, ஒரு பர்சனல் செக்ரட்டரி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்பிக்கையான ஆள் எப்போவுமே தேவை. ஏன்னா நிதி அமைச்சர்னா அவர் வந்து இப்போ நிறைய காசு பணங்களை, ஹசானாக்களை எல்லாம் புழங்குறவர். அந்த இடத்துல இவர் கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்ல ஆள் வேணும்.
யூசுஃபை பார்த்தாலே தெரிகிறது அவ்வளவு தூய மனிதராக இருக்கிறாரு. அதனால் இவரை வையி, இவர் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுவார். அதான் அசா ஐ என்ஃபானா அந்த வார்த்தை. அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், ஒன்று அப்படி நம்பிக்கையாளராக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம பையனாக கூட இவரை வச்சுக்கலாம். அவர் நத்தகிதகு வலதா, நம்ம பையனாக வச்சுக்கலன்னா காரணம் என்ன, அவர் ஏற்கனவே குழந்தை இல்லாதது, அந்த தம்பதிக்கு குழந்தை பிறக்கலை, பித்துப்பீருக்கும் அவருடைய மனைவிக்கும். குழந்தையே பிறக்காததுனால இவ்வளவு அழகாக ஒரு வாலிபன் கிடைத்திருக்கிற போது ஏன் வளர்ப்பு மகனாக ஆக்கிக்கலாமே. ஆக ஒன்று, என்னுடைய ஹசானாவின் பணிகளில் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிற ஆளாக இருப்பார், அல்லது நாம் இவரை குழந்தையாக நாம் வைத்து கொள்ளலாம். அவர் வந்து எல்லாமே ஹசூர் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஹசூர்னா மலடானவர், அவர் வந்து பிள்ளை பெற முடியாதவர். இப்படி சொன்னதுக்கு பிறகு கொண்டு வந்து விடுறார். அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடும் அவனுடைய வியூகங்களும் வேற வேற. ஒருவரை எப்படி உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வரும். அந்த சோதனை இந்த வீட்டில் இந்த கித்துபியருடைய மனைவி மூலியமாக வந்தது. இந்த மனைவி ஜலீஹா அல்லது ஜுலைஹா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில தப்சீர்களில் அந்த அம்மா பேர் ராயில் அப்படின்ருக்கு. மெஜாரிட்டியாக கருத்து ஜுலைஹா அப்படிங்கிறது. அங்கே கொண்டு வந்து இவரை தங்க வைத்து இவரை சங்கையாக பார்த்துக்கொள் என்று சொல்ல, பொதுவாகவே ஆண்களுக்கான பெண்கள் மீது ஈர்ப்பும் பெண்களுக்கான ஆண்கள் மீது ஈர்ப்பும், அழகான பெண்களாக இருந்துவிட்டால் ஆணுக்கு வரக்கூடிய ஈர்ப்பும், அழகான ஆணாக இருந்துவிட்டால் பெண்ணுக்கு வரக்கூடிய ஈர்ப்பும், ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது ஒரு விதமான இச்சையாக மாறி அதன் வழியாக ஒரு முசீபத்து. உலகமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லுகிற போது அந்த விஷயம்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அங்கே நடக்கிறது. இதுவெல்லாம் மிகப்பெரிய படித்தரத்திற்கு ரப்புல் ஆலமீன் ஒருவரை உயர்த்துவதற்காக முற்படுகிற போது அவரை சில சில சோதனைகளில் போட்டு வறுத்தெடுப்பான். அது வந்து தங்கம் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு புடம் போட்டு அதை பாடமாக்கி அதை திரும்ப திரும்ப தங்கத்தை ஜொலிக்க வைப்பது, அல்லது ஒரு வைரம், அது வைரம்தான் சந்தேகம் இல்லை, இருந்தாலும் பட்டை தீட்ட தீட்ட வைரத்தினுடைய இது இதாகும். அந்த மாதிரி பட்டை தீட்டப்பட்ட வைரமாய் புடம்போடப்பட்ட தங்கமாய் இப்படி எல்லாம் மேலே கொண்டு வரணும்னா சிறு சில சேதாரங்களை இவர்கள் வாழ்க்கையில் சந்தித்தாக வேண்டும் என்பது ரப்புடைய நியதி. அந்த அடிப்படையில் அந்த வீட்டிலேயும் முசீபத்து நடக்கும். பொதுவாகவே வந்து உலகத்தில் யாராவது சில பேர் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கலாமோ என்னவோ, நபிமார்களை சில நல்லோர்களை, யாராக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பின் அமைப்பை என்னன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பு வரத்தான் செய்யும், ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஈர்ப்பு வரத்தான் செய்யும். மனதை கட்டுப்படுத்துபவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையில் இருப்பவர்கள், தப்பு செய்துவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்று எண்ணுபவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்களே ஒழிய ஒரு பாலினம் எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு எடுவது என்பது நியதி, அது படைப்பின் அமைப்பு. எனக்கெல்லாம் அந்த ஆசை வராது அப்படின்னு சொல்றது பொய்யானது. வரும், நான் அல்லாவுக்காக கட்டுப்படுத்துகிறேன், அதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஈர்ப்பே வராதுங்கிறதல்ல, அது வந்து மரமோ கட்டையோ இருந்தால் தான் வராது. இரத்தமும் சதையுமாய் சேர்ந்திருக்கக்கூடிய ஆண் பெண் உடல்களில் ஒரு பாலினத்திற்கு அதற்கு நேர் எதிரான பாலினத்தின் மீது ஈர்ப்பு வரும், அது வந்து ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. முதல்லயே சொல்லுவாங்கல்ல, ஆதம் அவ்வாவை படைச்சு வச்ச உடனே யாரும் போய் அங்கே கிளாஸ் எல்லாம் எடுக்கலை, இது வந்து பெண்ணு இது ஆணு, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கணும், அன்பாக பேசணும், நீங்கள் உங்களுக்குள்ள சேர்ந்துக்கணும், ஒன்றும் சொல்லலை. தானாக ரெண்டும் இதாயிருச்சு, அவ்வளோதான். பஞ்சும் நெருப்பும் போல இவர் அங்கே நிற்கிறார், அந்த அம்மா அங்கே நிற்குது, இவருக்கு தானாக அந்த அம்மாவின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது, அந்த அம்மாவுக்கு இவர் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. இது இறைவன் படைத்து வைத்திருக்கிற நியதி. அப்போது வீட்டில் கொண்டு போய் நல்லா கவனிச்சுக்கோ, இவர் வந்து நமக்கு பிரயோஜனம் தரக்கூடும், அல்லது வருங்காலத்தில் இவரையே நாம் வளர்ப்பு மகனாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான், இவ்வாறு தான் நாம் யூசுஃபின் அந்தஸ்தை வைத்தோம் அப்படின்னா என்ன,
கிணற்றின் ஆழத்திலே இருந்தவரை கொண்டு வந்து நாட்டின் நிதியமைச்சரின் வீட்டிலே மகன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறான். இது ஒரு விஷயம். கனவுகளுக்கான விளக்கங்களை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். முடிச்சுட்டு ஆயத்து அழகான வார்த்தையில முடியுது. என்ன வார்த்தை? அல்லாஹ் தன் காரியத்தில் எப்போதும் ஜெயிப்பான், மக்களுக்கு இது தெரியாது. ரொம்ப அருமையான ஆழமான கருத்துடைய வார்த்தை இது குர்ஆன்ல. எப்போதும் அல்லாஹ் ஜெயிக்கிறான், மக்கள் அதிகமான பேருக்கு இது தெரியாது. காலிபுன் அலா அம்ரிஹி உலகின் அக்சரநாசி லா யாலமு. நம்மளும் என்னென்னமோ அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாம் போடுவோம், கடைசியில் அல்லாஹ் வேற ஒரு திட்டம் போடுவோம், அதுதான் ஓகேவா? நாம் அது வரைக்கும் போட்ட டோட்டல் ப்ரோக்ராம் வேஸ்ட்டு. என்னென்னமோ பண்ணுவாங்க, அதாவது வீதியை வச்சாச்சு, மேடையை போட்டாச்சு, மைக்கை வச்சாச்சு, வால் போஸ்ட் அடித்தாச்சு, சேரை போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. ஒவ்வொன்று ஒரு மழை நீட்டாக போயிடும். மழையின் காரணமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு போக வேண்டிதான். என்ன, மனிதர்கள் போடுகிற ப்ரோக்ராம் சார்ட் வேற, அவங்க ஷெட்யூல்டு வேற, கடைசியில் ஜெயிக்கிறது யாருன்னா காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன் காரியத்தில் ஜெயிப்பான், அதிகமான மக்களுக்கு தெரியாது. நீ மௌத்தாக்கணும், அது ஏதாவது அவன் ஒன்றுக்காகாமல் போகணும்னு கொண்டு போய் கிணத்துல போட்டால் ஆக உயரமான ஸ்டேஜுக்கு. அவர் வீட்டில் இருந்திருந்தாவே பரவாயில்ல, இதை விட கம்மியாக தான் இருந்திருப்பார். சகோதரர்கள் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருந்திருந்தா அவங்க அத்தா மட்டும்தான் கவனிச்சுக்குவார். இப்போ ஒரு மிகப்பெரிய தேசமே கவனிக்க போகிறது இவரை. ஆக எங்கேயோ கொண்டு போய் தாழ்த்தலாம் என்று அவர்கள் கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய உயர்வுக்கு காரணமாக இறைவன் திருப்பி வைக்கிறான். அதுதான் காலிபுன் அலா அம்ரிஹி உலகின் அக்சர நாசிலா யாலமூன், மக்களில் அதிகமான பேருக்கு இந்த விஷயம் தெரியாது என்று சொல்லுகிறான். இறைவனை பொறுத்தவரை அவன் எழுதி வைத்ததை, அவன் விதித்ததை நடத்தி முடிப்பதற்கு குறுக்கே தடையாக இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் வேறு மாதிரி அதை மாற்றிக்கிட்டே போவோம். நாம் ஒரு தீமையை முடிவெடுப்போம், சமயங்களில் நன்மையாக மாற்றுவான். நாம் ஒரு நன்மை என்று முடிவெடுப்போம், அல்லாஹ் அதையே தீமையாக மாற்றுவான். ஒரு முஸ்லிமினுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில் இந்த கடைசி இந்த வார்த்தை இருக்கு, இது பதிஞ்சுட்டா போதும். ரப்பு மட்டுமே ஜெயிப்பான், மக்களில் அதிகமான பேருக்கு தெரியாது. இந்த இறை நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக உள்ளே போய் உட்காந்துச்சுன்னா அனாவசியமாக ஆசைப்பட மாட்டோம், அனாவசியமாக அகலக்கால் வைக்க மாட்டோம், ரொம்ப தேவையில்லாமல் போய் இன்டர்ஃபேர் ஆக மாட்டோம். காரணம் என்னென்னா கடைசியில் அவன் தான் ஜெயிக்க போகிறான். சின்ன முயற்சிகள் ஏதாவது பண்ணுவோமே ஒழிய ரொம்ப பயங்கரமான ஏற்பாடுகளோட எல்லாம் முடியாது. ரப்பு அவன்கிட்ட எதுவும் வியூகம் இருக்கும். நாம் போடுற வியூகங்கள் சமயங்களில் நமக்கே சிரிப்பாகும். ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போவார். அவர் நைட்டு 8:30 ட்ரெயினாக இருக்கும், அசிற்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பிடுவார். ரொம்ப அட்வான்ஸாக போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கே எங்கேயாவது வழியில் ஏதாவது ஆகி அவன் ரோட்டை நிறுத்தி அதை அடைச்சி இதை அடைச்சி கடைசியில் இஷாவில் உள்ள ட்ரெயினை பிடிக்க முடியாது. அவர்னால கிளம்புனது அசர்லையே கடைசி நேரத்தில் கிளம்பி போய் ட்ரெயினை பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அது அந்த நேரங்களில் ரொம்ப ஏற்படுத்தக்கூடியது. சொல்லுவாங்க இல்லையா, இப்போ காலில் செருப்பே போடாமல் போகிறான், அவனுக்கு முன்னு குத்த மாட்டேது, பயங்கரமான பேட்டா செருப்பெல்லாம் போட்டு போனால் உள்ளுக்குள்ளே ஆணி ஏறி அதுக்குள்ளே ஏறுது இவனுக்கு. ரப்பு காலில் குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா நீ எத்தனை என்ன கம்பெனி செருப்பு வேணாலும் போட்டுக்கோ, அது காலில் க்ளீனாக ஏறிடும். இல்லைன்னா வெறுங்காலே நீ போயிட்டு எல்லாம் நாடலைன்னா ஒன்றும் ஏறாது. நம்ம சில நேரங்களில் அப்படி யாத்திரைங்கிற மாதிரி அவன் பாட்டில் ரோட்டில் காலில் செருப்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கு பயமாக இப்படி போகிறாங்களே வெறுங்காலன்னு நினைக்கிறோம். ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாட்டில் சில நேரம் நம் வியூகமெல்லாம் தோற்று போகும், அங்கே அல்லாஹ் ஜெயிக்கிறான் என்று அர்த்தம். ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சவங்க சில பேர் அலிரதி அல்லாஹுத்தால அன்புவாதில் ரப்ப தெளிவாக அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அலிரதி அல்லாஹுத்தால அன்பு சொன்ன ஒரு வார்த்தை தான் அரப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிமி, அரப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என்னுடைய நான் போடக்கூடிய முடிவுகளெல்லாம் நொறுங்கி போகிற போது நான் அல்லாஹுவை அறிகிறேன். என் வியூகமெல்லாம் தோற்று போகுது பாரு, அங்கே நான் அல்லாஹை புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா என் வியூகம் பூராமே வேஸ்ட்டு, அவன் வியூகம் மட்டும்தான் ஜெயிக்கிறேன். அதுதான் இந்த ஆயத்தினுடைய கடைசி வார்த்தை,
வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாவே ஜெயிக்கிறான் தன் காரியத்தில், அதிகமான பேருக்கு இது தெரியாது என்று சொல்லுகிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அடுத்த கட்டம் அவர்கள் வீட்டிலே அனுபவித்த சில தொல்லைகள். அதற்கடுத்த கட்டம் அவர்கள் ஜெயிலிலே அனுபவித்த சில விஷயங்கள். இப்படியாக செல்லுகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வரலாறுகளை படிக்கிற போதும், கேள்விப்படுகிற போதும், வாசிக்கிற போதும் அவற்றிலே இருந்து இருக்கிற நல்ல விஷயங்களை அல்லாஹ் நமக்கான வாழ்க்கையின் படிப்பினையாக, பாடமாக மாற்றி தருவானாக. எல்லா காரியங்களிலேயும் அவன் முடிவுக்கு ஏற்ப செயல்படவும், அது குறித்து உறுதியான நம்பிக்கை கொள்ளவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மாதந்தோறும் இரண்டாவது வியாழக்கிழமை நடைபெற்று வரக்கூடிய திக்ர் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை மஹ்ரிப்பில் இருந்து இஷா வரை நடைபெறும். ஜமாத்தார்கள் பெண்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக்க மின் கைரி மா ஸஅலக மின் வஅபதுக்க வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله عليه وسلم.